வணக்கம். இன்றைக்கி டெய்லி நியூஸ் 5 பார்க்க போகிறோம். டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரவுடி பேபி சூர்யா ஜிபி மூத்தோட செம்மாட்டம் போட்டு பயங்கரமாக கில்மாவாக ஆடிக்கிட்டு இருந்த இவங்க வந்து இப்போ வந்து சரியாக வேலை இல்லாதனால டிக்டாக்கை தூக்கி எடுத்து மூணதுனாலையும் அவரோட லவர் வந்து இவங்களை ஏமாத்தினதுனால இப்போ வந்து செக்ஸுவல் ஒர்க்காக போயிட்டாங்க. திருச்சியில் இன்றைக்கி இதை முந்தானது தான் மாட்டினாங்க, வச்சு வெளியே வெளியே வெளுத்துருக்காங்க எல்லாமே. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏமா குழச்சி சம்பாதிமா, ஏமா அந்த மாதிரி பண்ணுறீங்க? ஆலமரமாக வாழணுங்கிறதுக்காக என்ன வேணும்னு பண்ணுவீங்களா? இதில் உனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க, ரெண்டு பசங்களை வச்சுட்டு போய் விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்களாம் வெக்கமாக இல்லை? நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் விடுங்க, அவங்களோட நேரம் என்ன பண்ண முடியும்? அவங்களை யாரும் எதுவும் சொல்ல வேணாம். அவங்களுக்கு வாழ்க்கை அப்படி அமைஞ்சு போச்சு, என்ன பண்ண முடியும்? புருஷனை விட்டு போயிட்டான். இதுங்களுக்கு அம்மாவெல்லாம் சும்மா இருக்க முடியல, அடிப்படுத்தவங்க வேறு, டே எவனும் பார்க்க மாட்டான், வயசாகிடுச்சு வேறு. அதனால் ஸ்பாவில் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க போல இருக்கு. அடுத்த நியூஸு ரொம்ப மோசமாக இருக்கும் போது இவ்வளோ மொதல் திட்டிடணும். இதனால் ஜிபி முத்துக்கு வந்து பயங்கர காண்டு இருப்பாப்பில், அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா அவர் தான் கொண்டு போய் பெயில் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஜிபி முத்து சீக்கிரம் வந்து சூர்யா தேவியை வந்து காப்பாற்றிக்கம்மா, ரொம்ப கஷ்டம். சூர்யா தேவி சாலி சாலி சூர்யாவை வந்து காப்பாற்றிக்கம்மா, ஒரு ரவுடி பேபி மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, ஜெயிலில் ரொம்ப கழுதிங்குது, திருச்சியில் தான் இருக்குது பாவம். அடுத்தது நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி பார்ப்போம். தலைவன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஒய்ஃப் வந்து ஒய்ஃபாக டைவர்ஸ் பண்ணக்கூடாது, கூடவே வச்சுக்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டே பொம்மை அலைன்னு பார்க்குறாரு. ஆனால் அந்த பொம்பளைக்கு தான் இவர் பிடிக்க மாட்டேங்குது, ஆட்சி முடிஞ்சு போச்சு. இந்த அளவு கழட்டி விட்டுட்டு அது வேற ஆளை பார்க்க போகுது, இது உண்மை. ஆனால் அந்த ஆள் வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நீ என் பொண்டாட்டி என்னை விட்டு போகாதுங்கிறதுனால எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியா விட்டே காலி பண்ண மாட்டார், வெள்ளை மாளிகை விட்டு. இந்த அம்மாவும் கூட வர இருந்தேன், அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் வெள்ளை மாளிகைலாம் இருக்க முடியாது, நான் வெளில போகிறேன்னா என்ன ஆளை விடுங்கடா, நான் எனக்கு இங்கே வேணாம் 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 வேணாங்குது அந்த அம்மா. ஆனால் இந்த ஆள் விடுறதா இல்லை, அந்த அம்மா டைவர்ஸ் பண்ண போகுது எப்படியும், ஆனால் இந்த ஆள் விட மாட்டான். லாஸ்ட் வரைக்கும் இந்த ஆள் தலையை செஞ்சு தான் அழைக்கப்படுறேன்னு நினைக்கிறேன். பாவம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் ஏமாந்துச்சு, ரொம்ப கஷ்டம் அதோடய வாழ்க்கை. பார்த்துப்போம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தது சிங்கத்துக்கு, இது என்னென்னா மனுஷனுக்கு தான் கொரோனா வரும்னு பார்த்தா சிங்கத்துக்கும் கொரோனா வந்திருக்கு. இந்த குடும்பம் எங்கே நடந்திருக்குன்னா பெல்ஜியத்தில் நடந்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லை, வீட்டு போய் செக் பண்ணி பார்த்தா நாளைக்கு போய் கொரோனா வந்திருக்குங்கிறாங்க. ஸ்பெயினில் பாவம், ரொம்ப மக்கள்லாம் ரொம்ப மக்களுக்கு தான் கொரோனா வரும்னு பார்த்தா சிங்கத்துக்குமா கொரோனா வரும்னு சொல்லிட்டு அவங்களால ஒன்றுமே புரியல. என்னடா அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தா, ஆமாம் அது வந்து கொரோனா வந்து காற்றுல வந்து பரவுற நோய் மட்டும் கிடையாதுங்க, தண்ணியிலையும் நிறையா பரவுதுன்றாங்க, அது ஒரு காரணம். வெங்கடேசத்தில் இறந்த தெரியும் அவங்க ஆழ்ந்த ஆழ்ந்த இலக்கங்கள், கண்டிப்பாக அவங்க புருஷனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, அதில் ஒரு எந்த வித டவுட்டும் கிடையாது அப்படின்னு ரெண்டு ஃபேக்ட்ரி சொல்லியிருந்தேன். நம்ம செட்டிநாடு இருக்கார்ல, செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஓனர், அவங்க வீட்டிலேருந்து 7 கோடி ரூபா பணம் எடுத்துருக்காங்க, வேறு லெவலில் போயிட்டுருக்கேன். இன்னும் 60 இடத்துல செக் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் பாதி செக்கப் முடியலை, இன்னும் நிறையா செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ மாட்டுதுங்க. டெய்லி இது மாதிரி 5 நியூஸ் போடுறோம். தேங்க்யூ.